ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கிடைத்துள்ளது. இதுதான் பாத்தீங்கன்னா உண்மையான அறிவிப்பு. தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுகளுக்கு 2000 வழங்குவது உண்மையா பொய்யா என்பதை இந்த ஒரு வீடியோல தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பாத்தீங்கன்னா தமிழகத்துல ரேஷன் அட்டைக்கு பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு அரசு அறிவிப்புகளும் பாத்தீங்கன்னா தமிழக அரசு அறிவித்து வருகிறது. தமிழக அரசு மட்டுமல்லாமல் மத்திய அரசுமே புதிய புதிய திட்டங்களை அறிவித்து வருகிறது. இந்த மத்தியில பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டுகளை பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு தீபாவளிக்கு 2000 வழங்கப்படும் என்று தவறான செய்தி பாத்தீங்கன்னா பரவி கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு செய்தி பாத்தீங்கன்னா உண்மையா என்று கேட்டால் இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல்னே சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி நமக்கு ரேஷன் அட்டைக்கு இந்த ஒரு அமௌண்ட் தரதா யாருமே சொல்லவில்லை. அதனால சோசியல் மீடியாலையும் வெப்சைட்டுகளிலும் வர்றதை நம்பி மக்கள் யாருமே ஏமாற வேண்டாம். இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படவில்லை. இப்போதைக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள இரண்டு திட்டங்கள் பாத்தீங்கன்னா முதல் திட்டம் பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு கேஸ் சிலிண்டர், அதாவது 5 கிலோ கேஸ் ஸ்மால் கேஸ் சிலிண்டர் சொல்லுவாங்க, அது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இன்னும் பாத்தீங்கன்னா அது நடைமுறைக்கு வரல. இரண்டாவது திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு நமக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி மிகவும் சந்தோஷமான செய்தி. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்னா யோஜனா திட்டம் பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டது. அது பாத்தீங்கன்னா மேலும் 3 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆல்ரெடி முன்னாடி பாத்தீங்கன்னா 25 கிலோ அரிசி வாங்கிருந்தீங்க, 50 கிலோ 40 இருந்து 50 கிலோ வாங்கியிருப்பீங்க, 35 கிலோ அரிசி வாங்கினவங்க 60 இருந்து 70 கிலோ வாங்கியிருப்பீங்க. அதே திட்டம் பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என 3 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டு மத்திய அரசு இந்த ஒரு திட்டத்தை அறிவித்துள்ளது. தற்போது இந்த 2 இலவச திட்டங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் கார்டுகளுக்கு தீபாவளிக்கு 2000 செல்போன் கேஸ் சிலிண்டர்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கான செய்தி வந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் யாருமே அந்த ஒரு பொய்யான தகவலை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம். உண்மையான தகவலை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி பயனுள்ள தகவலை மட்டும் தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரேஷன் கார்டு வைத்திருக்கவர்களுக்கு மீண்டுமே ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான தகவலை மத்திய அரசு நமக்கு வெளியிட்டிருக்கிறது. இந்த ஒரு தகவல்னால பாத்தீங்கன்னா பொதுமக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்காங்க. அது என்ன தகவல் என்பதை இப்போது பார்க்கலாம். ரேஷன் பொருட்கள் இலவசம் திடீர் என்று நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு திடீர் அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனா கோரத்தாண்டவம் ஆடியுள்ளது. அடுத்து லாக்டவுன் நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டது. இதனால் வேலை மற்றும் உணவின்றி தவித்த ஏழை மக்களுக்கு உதவும் விதமாக 2020 மார்ச் மாதம் மத்திய அரசால் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்னா யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழில் இந்த திட்டம் பிரதமரின் ஏழைகளின் நல உணவு திட்டம் என அழைக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பயனாளருக்கும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ், அதாவது NFSA கீழ் வழக்கமாக வழங்கப்படும் உணவு தானியங்களை விட கூடுதலாக ஒரு நபருக்கு மாதத்திற்கு 5 கிலோ இலவச தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது ஒவ்வொரு ஏழை குடும்பத்தும் சாதாரண ரேஷன் அளவை விட கிட்டத்தட்ட 2 மடங்காக வழங்கப்படுகிறது. கொரோனா லாக்டவுனுக்கு பிறகும் கூட 2020 ஏப்ரல் மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கு இத்திட்டம் நீட்டிக்கப்பட்டது. மீண்டும் 2வது கட்டமாக ஜூலை முதல் நவம்பர் வரை நீட்டிக்கப்பட்டது. கடைசியாக மார்ச் 26 முதல் மேலும் 6 மாதங்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை தொடர் மத்திய அரசு முடிவெடுத்தது. இந்த திட்டத்தின் கீழ் இன்னும் 6 மாதங்களுக்கு தொடர் சுமார் 80,000 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று அவ்வப்போது அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் இதுவரை 5 முறை நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது 6வது முறையாக செப்டம்பர் 30 முடிவடைந்துள்ள நிலையில் இந்நிலையில் திட்டத்தை மேலும் 3 மாதங்கள் நீட்டித்து மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுவரை இந்த திட்டத்திற்காக 3.45 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் 3 மாதங்களுக்கு திட்டத்தை நீட்டித்து மத்திய அரசிற்கு 44,762 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 1 முதல் அடுத்த 3 மாதங்களுக்கு 122 லட்சம் டன் மதிப்புள்ள உணவு தானியங்கள் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலமாக இதுவரை இலவச ரேஷன் திட்டத்தின் கீழ் விநியோக உணவு தானியங்கள் மதிப்பு 1,121,000 டன்கள் எட்ட உள்ளது. நாடு முழுவதும் உள்ள கிட்டத்தட்ட 5 லட்சம் ரேஷன் கடைகளில் இருந்து ஒரு நாடே ஒரே ரேஷன் கார்டு திட்டம், அதாவது ONORC சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக எந்த ஒரு புலம்பெயர் தொழிலாளர்கள் அல்லது பயணியாளர்களுக்கும்
பேரறிவுத்திறன் மூலம் இலவச ரேஷன் திட்டம் பலன்களை பெறலாம். இதுவரை 61 கோடிக்கும் அதிகமான இடம் பெரிய பெயர் தொழிலாளர்கள் இத்திட்டம் மூலம் பயனடைந்து கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் உணவு தானிய கையில் இருப்பு குறைந்து வருவதாக கூறப்படும் நிலையில் இலவச ரேஷன் திட்டத்தை மேலும் 3 மாதத்திற்கு உயர்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் 3 மாதத்துக்கு ஆல்ரெடி 25 கிலோ வச்சிருந்தவங்க 50 கிலோ வாங்கிட்டு இருந்திருப்பீங்க, 35 கிலோ வச்சிருந்தவங்க 60-70 கிலோ வாங்கிட்டு இருப்பீங்க. அந்த திட்டம் மீண்டுமே நீட்டித்து இன்னும் 3 மாதங்களுக்கு, அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என 3 மாதங்களுக்கு மத்திய அரசு நீட்டித்து ஒரு மைல்சன தகவலை தற்போது வெளியிட்டுள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவலை மட்டும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி. ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு நாளை முதல் ரேஷன் கடைகளில் 5 கிலாஸ் சிலிண்டர்கள் விற்கப்படும் என்று தமிழக அரசு மட்டுமல்லாமல் மத்திய அரசும் தெரிவித்துள்ளது. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது மதுரையில் மக்களுக்கு 5 கிலோ ரேஷன், அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டால் மக்களுக்கு 5 கிலோ கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டத்தை அக்டோபர் 6 அறிமுகப்படுத்த உள்ளதாக கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மதுரையில் தெரிவித்தார். மதுரை பெருங்குடியில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு ஆய்வு செய்த போது ஒரு கடையில் தரமற்ற அரிசி இருந்தது. மக்களுக்கு அதை வழங்கக்கூடாது என உத்தரவிட்ட செயலாளர் கடைக்காரரிடம் அரிசியை மாற்ற அறிவுறுத்தினார். தொடர்ந்து அவர் நிபுணருடன் கூறியது அரிசி கடத்தல் தொடர்பாக 11,008 வழக்குகள் பதிந்து 11,013 பேரை கைது செய்துள்ளோம். அது மட்டுமில்லாமல் 113 பேர் குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டனர். தற்போது 876 பேர் நேரடி கொள்முதல் மையங்கள் மூலம் 2.92 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. தார்பாலின் மூடப்பட்டுள்ள நெல் கிடங்குகளில் மழையால் நீர்க்கசிவு பிரச்சனை உள்ளது. அதை சரி செய்யும் வகையில் மதுரை கப்பலூர் கிடங்கில் உட்பட ரூபாய் 238 கோடி மதிப்பில் ரூபாய் 2.38 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை பாதுகாப்பு கிடங்கில் கூரை அமைத்து பக்கவாட்டில் தார்பாயின் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களை பொருளாதார மையங்களாக செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம். அது மட்டுமில்லாமல் நபார்டு மூலம் 1% வட்டியில் பெறப்படும் கடன்கள் கூடுதலாகவே பெறப்படும். தற்போது 3 ஊராட்சிகளுக்கு 1 என்ற அளவில் கூட்டுறவு கடன் சங்கங்கள் உள்ளது. அது ஊராட்சிக்கு 1 என உருவாக்கப்படும். மாவட்டத்திற்கு 75% ரேஷன் கடைகளை புதுப்பித்து நவீனப்படுத்தும் பணி நடக்கிறது. பயிர்கடன் மகளிர் சுய உழுது கடன்கள் தள்ளுபடி செய்ததை அடுத்து கடன் சங்கங்களுக்கு அத்தகையை படிப்படியாக விடுவித்து வருகிறோம். அரிசி வாங்காவிட்டால் ரேஷன் கடைதாரர்கள் ரத்து செய்யவிடும் என்று நுகர்வோர் பயமுறுத்தக்கூடாது. அரிசி வாங்காவிட்டாலும் காடு இருக்கும். இதன் மூலம் உண்மையாகவே அரிசி தேவைப்படுவோர் மட்டுமே வாங்க முடியும். கூட்டுறவு நகை கடனுக்கான வட்டி குறைக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. வெளிமாநில வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த பகுதியில் உள்ளனரோ அங்கேயே ரேஷன் பொருட்களை வாங்கலாம் இவ்வாறு கூறியுள்ளார். அது மட்டுமில்லாமல் கலெக்டர் அனிசேகர், மாநகராட்சி கமிஷனர் சிம்ராஜி சிங்லோ காலன், கூட்டுறவு இணைப்பதிவாளர் குருமூர்த்தி கலந்து கொண்டனர். அது மட்டுமில்லாமல் வருகின்ற 6ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் 5 கிலோ கேஸ் சிலிண்டர் விநியோகப்படுத்தலாம் என்ற தகவலும் இதன் மூலமாக நமக்கு கிடைத்துள்ளது. தமிழக மக்களுக்கு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இனி அரசு வெளியிட்ட சூப்பர் குட் நியூஸ். தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அவ்வப்போது சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே ரேஷன் கடைகளில் சிலிண்டர் விநியோகம் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதன்மைச் செயலர் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் 1000 ரேஷன் கடைகள் உள்ள பகுதிகளில் கூடுதலாக கடை உருவாக்க முயற்சி செய்து வருகிறோம். ரேஷனில் அரிசி கடத்தலில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது குண்டார் சட்டத்தின் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடையில் அரிசி வாங்காவிட்டால் ரேஷன் கார்டு ரத்தாகிவிடும் என நுகர்வோரை பயமுறுத்தக்கூடாது. அரிசி வாங்காவிட்டாலும் ரேஷன் கார்டுகள் இருக்கும். இதன் மூலமாக உண்மையாகவே அரிசி தேவைப்படுவோர் மட்டுமே வாங்க முடியும். கூட்டுறவு நகை கடனுக்கான வட்டி குறைக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன்கள் வட்டி குறைக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். மக்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து 5 கிலோ கேஸ் சிலிண்டர்கள் விநியோகப்படலாம் என்ற தகவல் வந்துள்ளது. இது நமக்கு இன்னும் உறுதியாகவில்லை. உறுதியாகின பிறகே பார்த்தீங்கன்னா விற்கப்படலாம் என தகவல் கிடைத்துள்ளது.
ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிகவுமே சாக்கான நியூஸ். வெளியான அதிரடி அறிவிப்பு. இந்தியாவில் நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் அரிசி பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பொருட்களை பெற வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பாக குடும்ப அட்டை தேவை. இந்த குடும்ப அட்டையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு விதமான திருத்தங்களை கொண்டு வருகிறது. அந்த வகையில் தகுதியற்ற நபர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கக்கூடாது எனவும், ஒருவேளை தகுதியற்ற நபர்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனால் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது, தகுதி இல்லாதவர்களின் குடும்ப அட்டைகளை ரத்து செய்யப்படுவது மட்டுமல்லாமல் குடும்ப அட்டைகளை பெறுவதற்கான தகுதியை நபர்களிடம் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு குடும்ப அட்டை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நியாய விலை கடைகளில் உள்ள மலிவு விலையில் பொருட்கள் ஏழைகள் மட்டுமே பெற்று பயன்பெற முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த 2011 ஆண்டை ஒப்பிடும் பொழுது தற்போது மக்கள் தொகை பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக குடும்ப அட்டைகள் விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் தகுதி இல்லாதவர்களுக்கு குடும்ப அட்டைகளை ரத்து செய்ய திட்டம் முடக்கிவிடப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் தகுதி இல்லாதவர்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தாலோ இல்லது வேற கோள் இருந்தாலோ அது ரத்து செய்து விட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு சற்று முன் அதிரடி அறிவிப்பு ஒன்றை பிறப்பித்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களை கவனித்திருக்கு. 15 முதல் இதுதான் நடைமுறை. தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய தகவல். ரேஷன் அட்டைதாரர்களை கவனத்திற்கு 15 முதல் இதுதான் நடைமுறை என்று தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி மத்திய அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி தற்போது செயல்படுத்தி வருகிறது. பாமர மக்கள் பலரும் அரசு வழங்கும் இந்த ரேஷன் பொருட்கள் பயனுள்ளதாக உள்ளது. முதலில் இருந்து ரேஷன் அட்டை ரத்து செய்தது ஸ்மார்ட் கார்டை கொண்டு வந்தனர். அதை கொண்டு வந்த அடுத்த பயோமெட்ரிக் முறையில் மக்கள் கைரேகை பதிவிட்டு பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தது. இந்த பயோமெட்ரிக் முறையால் பல இடங்களில் பொருட்கள் வாங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பெரிதும் பாதிப்படுகின்றனர். பலரின் கைரேகையானது சரியான முறையில் விழாததால் பொருட்கள் தர முடியாமல் போகிறது. இதனை தடுக்க இனிவரும் நாட்களில் கருவிழி பதிவு முறை அமல்படுத்தப்படும் என உணவு வழங்கல் துறை சக்கரபாணி அறிவித்திருந்தார். இந்த நடைமுறையானது இதர மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டுதான் வருகிறது. தற்போது தமிழகத்தில் இந்த முறை கொண்டுவரப்பட்டால் மக்கள் அனைவரும் சீராக பொருட்கள் வாங்க இயலும். இந்த புதிய செயல்முறையானது அக்டோபர் 15 அமல்படுத்தப்படலாம் என தெரிவித்துள்ளனர். இந்த முறையை நடைமுறைப்படுத்த சில நாட்கள் எடுக்கும் என்பதால் அக்டோபர் 15 வரை காத்திருக்கும்படி கூறியுள்ளனர். மேலும் வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் உடல் ஊனமுற்றவர்கள் பலரால் நேரடியாக நியாய விலை கடைக்கு சென்று பொருட்கள் வாங்க இயலாது. அவ்வாறு இருப்பவர்கள் அவருக்கு உண்டான விண்ணப்ப படிவத்தை நிரப்பி வேறொரு மூலமாக பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று அரசு சற்று முன் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா, இனிமேல் வரப்போற காலங்களில் கருவிழி பதிவு மூலியமாக ரேஷன் அட்டை பார்த்தீங்கன்னா கூடிய கருவிழி பதிவு மூலியமாக ரேஷன் பொருட்களை வாங்கும் திட்டம் கூடிய விரைவில் அமல்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் உடல்நிலை சரிந்தவர்கள் அவங்களுக்கு யாரை பார்த்தீங்கன்னா அந்த படிவத்தை பூர்த்தி செய்துவிட்டு அவங்கள்ட்ட யார் ரேஷன் கார்டு வாங்கணுமோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு என்றால் அவங்க பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்களே வாங்கி கொண்டு வருவார் என்ற திட்டம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமலில் இருந்தது. அந்த திட்டம் மீண்டும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமலில் இருக்கும் என்று உணவு வழங்கல் துறை சக்கரபாணி அவர்கள்